வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அருண் விஜய் நடிச்சிருக்கிற படம் தான் வணங்கான். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படத்தில் அருண் விஜய் கூட சமுத்திரக்கனி, ரோஷினி, மிஸ்கின் இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. பாலா டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்கிறாரு. சுரேஷ் காமாட்சி இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த ட்ரெய்லர் வந்து 1:57 ஓடுது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீரா அப்படின்ற ஒரு ஆசிரமம் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு கொலை நடக்குது, அதை கண்டுபிடிக்கிறது அந்த படத்துடைய கதை. மிஸ்கின் வந்து ஜட்ஜாக நடிச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷுவல் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்துருக்குது. அதே மாதிரி வந்து அருண் விஜய் அவருடைய நடிப்பு வேறு மாதிரி இருந்தது. குறிப்பாக வந்து சியான் விக்ரம் அவரை பார்க்குற மாதிரியே இருந்தது. அந்த பிதாமகன் அந்த படத்தை பார்க்குற மாதிரியாகவும் இருந்தது. அதனுடைய பார்ட் 2 அப்படின்றதும் தெரியல. அதே மாதிரி அருண் விஜய் அவர்கள் கடைசி வரைக்கும் இதில் ஒரு வசனங்களும் பேசுகிற மாதிரியே வரல. ஸோ அதனால் பிதாமகனில் சியான் விக்ரம் நடித்த மாதிரியே இவரும் நடிச்சிருக்கிறாரா பேசாமலே அப்படின்றத வந்து நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரியும். இந்த படத்தில் பேக்ரவுண்டு ஸ்கோர் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ட்ரெய்லருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் வேறு மாதிரி செஞ்சிருப்பார் போல். ஸோ இந்த ட்ரெய்லருக்கே அவருடைய அந்த பிஜிஎம்லாம் வந்து சூப்பராக இருந்தது. ஃபைட் சீன்லாம் இதில் வந்து தெரிக்குது, ரொம்ப சூப்பராக அருண் விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இதில் வன்முறையும் நிறைய காட்சிகள் வந்து வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் இன்னும் வராத நிலையில் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து இந்த படத்துக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குது. அதனால் இந்த படத்துக்கு அதிகமான தியேட்டர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யோகி பாபு, கௌரி, எம்எஸ் பாஸ்கர், சின்னி ஜெயந்த் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிற படம் தான் போட். சிம்பு தேவன் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஜிப்ரான் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தை மாலி படத்தை தயாரித்த நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் August 2 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஃபிஷியலாக அறிவிச்சிருக்கிறாங்க. கூடவே வந்து ஒரு சின்ன டீசரையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டீசர் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இந்த படம் எதை பற்றினது அப்படின்றத அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தோணிச்சுன்னா, இது வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு காலகட்டமான ஒரு கதை. இதில் வந்து மேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நம்மளுக்கு பார்க்கும்போது. அந்த வெள்ளக்காரன் காலத்தில் எப்படி இருந்தது இந்தியா அப்படின்றத நம்மளுக்கு கண் கூட இதை பார்க்க முடிஞ்சுது. அதே போல் இந்த ஒரு டீசரில் அவங்க நிறைய விஷயங்களை சொல்ல வராங்க. நேரு மற்றும் காந்திஜியை ரிலீஸ் பண்ணணும்னு கொடுத்த மனு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலின்படி இந்த ட்ரெய்லர் வந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி குண்டு போடுறதை பற்றியும் இதில் பேசியிருக்கிறாங்க. ஜப்பானுக்கு குண்டு போட அனுப்பின விமானத்தை ஹிட்லர் தான் அனுப்புனாரா அப்படின்ற மாதிரியும் ஒரு டைலாக் வரும். அதே போல் ஒருத்தங்க யோகி பாபு கிட்டே கேட்பாங்க, எப்போயாவது குண்டு போடும்போது மனசே வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு யோகி பாபு அவர்கள் அவருடைய கவுண்டர்லேயே ஒன்று சொல்லுவார், அப்போ வார வாரம் குண்டு போட்டால் எங்களுக்கு என்ன ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கலாச்சிருப்பார். ஸோ அது மட்டும்தான் அவரை வந்து காட்டியிருக்கிறாங்க. ஆனால் அவர் தான் அந்த படத்துடைய ஹீரோ. ஸோ இந்த டீசர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சிம்பு தேவன் மறுபடியும் இம்சிஆர்எஸ்என் 23 புலிகேசிக்கு அப்புறம் இந்த படத்தை பெரிய வெற்றி அடைய செய்வாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.